இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1985 அன்னை தெரசா அவர்கள் சென்னைக்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது ஒரு பணக்காரர் அந்த பகுதியிலே அவர்கள் அருட்சகோதரிகள் இல்லம் அமைக்க வேண்டும் என்பதை அறிந்து, என்னுடைய இடத்தை தானமாக தருகிறேன், அந்த இடத்திலே உங்கள் இல்லத்தை அமையுங்கள் என்று அன்னை தெரசா அவரிடம் சொன்னார். அன்னை தெரசா அவர்கள் ஆலயத்தினுள்ளே சென்று சிறிது நேரம் ஜெபித்துவிட்டு வெளியே வந்து அந்த பணக்காரரிடம், ஐயா, உங்களுடைய தாராள உள்ளத்திற்கு மிகவும் நன்றி, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆனால் அந்த இடம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது அவர்களுக்கு அது புரியவில்லை. 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இடத்தை எண்ணூர் அனல்மின் நிலையத்திற்காக விரிவாக்கத்திற்காக எடுத்துக்கொண்டார்கள். அப்பொழுது அன்னையினுடைய ஜெபம், ஆண்டவர் காட்டிய வழி சரி என்று புரிந்து கொண்டார்கள். ஒருவேளை அவர்கள் அந்த இடத்திலே இல்லத்தை அமைத்திருந்தால் கூட அதையும் சேர்த்து எடுத்திருப்பார்கள் என்று புரிந்து கொண்டார்கள். அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதி அபிரஹாம் லிங்கன், அவருடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது அமெரிக்காவிலே உள்நாட்டு போர் வெகுவாக அந்த நாட்டை உலுக்கி கொண்டிருந்தது. கருப்பர்கள் வெள்ளையர்கள் இடையே போராட்டம் நிகழ்ந்தது. ஒரு நாள் இரவு இந்த போராட்டத்தை, உள்நாட்டு போரை எப்படி தீர்ப்பது என்று சிந்தித்து கொண்டே கவலையாக இருந்தார் இந்த அபிரஹாம் லிங்கன். அந்த நாளிலே அவருடைய நண்பரும் அந்த ஜனாதிபதியின் மாளிகையிலே தங்கியிருந்தார். அந்த நண்பருக்கு புதிதாக இடம், தூக்கம் வரவில்லை. வெளியே எழுந்து அந்த காரிடோரிலே நடந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அபிரஹாம் லிங்கனுடைய அறையிலிருந்து சப்தம் கேட்டது. இந்த இரவிலே சப்தம் கேட்கிறது என்று அபிரஹாம் லிங்கனுடைய அறையிலே அருகிலே போயிருந்தார். அது பூட்டப்பட்டிருந்தது, சாவி துவாரத்திலே பார்க்கக்கூடாது. இருந்தாலும் அந்த சப்தத்தை கேட்டு என்ன நிகழ்கிறது என்று தெரியவில்லையே என்று அந்த சாவி துவாரத்தின் வழியாக அந்த நண்பர் பார்த்தார். அபிரஹாம் லிங்கன் அங்கே சிலையின் அந்த சுரூபத்தின் முன்னால் மண்டியிட்டு சப்தமாக ஜெபித்தார். ஆண்டவரே, அன்று உம்மிடம் ஜெபித்த சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தேன், இதோ முன்னிலையிலே மண்டியிட்டு கிடக்கிறேன். இந்த நாட்டை எப்படி அமைதியாக்குவேன் என்று எனக்கு புரியவில்லை. உள்நாட்டு போர் உச்சமாக அடைந்திருக்கிறது. வெள்ளைக்காரர்கள் அடிமைகளாக துடிக்கிறார்கள். இந்த கருப்பர்கள் அடிமைகளாக இருக்கிறோம் என்று அவர்களை எதிர்த்து போர் புரிகிறார்கள். இதை நான் எப்படி அமைதிப்படுத்துவேன் எனக்கு தெரியவில்லை, ஆனால் அன்று வழங்கிய அந்த சாலமோனுக்கு வழங்கிய ஞானத்தை எனக்கு கொடுத்திருளும், நீரே என்னை வழிநடத்தும் என்று சப்தமாக ஜெபித்து கொண்டிருந்தார். அன்பார்ந்தவர்களை, வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது அந்த அபிரஹாம் லிங்கன் அந்த நாட்டினுடைய அந்த உள்நாட்டு போருக்கு ஒரு தீர்வு கண்டார். அந்த கருப்பர்களை வெள்ளையர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை அங்கு கொண்டு வந்தார், அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் என்பதை பார்க்கிறோம். எனவே ஜெபத்தின் வல்லமை பலர் நினைக்கலாம். வார்த்தைகளின் கோர்வை தொகுப்புத்தான் ஜெபம் என்று, ஆனால் அது நமக்கு உதவியாக இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தின் வேட்கைதான் உண்மையான ஜெபம். இந்த வார்த்தைகள் எல்லாம், எழுதி வைத்திருக்கின்ற ஜெபங்கள் எல்லாம் ஒரு வகையிலே நம்மை ஒருமுகப்படுத்துவதற்கு, நம்மை ஜெபிப்பதற்கு தூண்டுதலாக அமையும். ஆனால் உண்மையான ஜெபம் என்பது நம் உணர்விலே வர வேண்டும். உணர்வுகளின் வேட்கை என்று சொல்கிறார். உள்ளார்ந்த ஜெபத்தை தான் நம்முடைய திருத்தந்தையும் சொல்லுவார். திருத்தந்தை ஆகியவுடன் அவரை பேட்டி எடுக்கிறார்கள். உங்களுடைய ஜெப வாழ்வு என்ன செய்வீர்கள் ஒவ்வொரு நாளும் என்று சொல்கிறார். எல்லாவற்றையும் சொல்லி வந்தவர் இறுதியாக ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்கள் தனித்து ஜெபம் செய்கின்ற பொழுது எதற்காக ஜெபிப்பீர்கள், என்ன ஜெபிப்பீர்கள் என்று அந்த நிருபர் கேட்கிறார். அதற்கு அவர் சொன்னார், நான் தனித்து என்னுடைய
கட்டளை ஜெபங்களை எல்லாம் சொன்னவுடன் நான் தனித்து ஜெபிக்கின்ற பொழுது இவைதான். நான் ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்ய போகிறேன் என்று நான் சிந்தித்து அதை கடவுள் முன்னிலையிலே வைப்பேன். முடிந்த பொழுது, அந்த நாள் முடிந்த பொழுது, நான் இன்று அவற்றையெல்லாம் செய்தேனா, இதனால் இந்த திருச்சபைக்கும் மக்களுக்கும் நன்மையா என்று நான் சிந்தித்து பார்ப்பேன். இதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஜெபம் என்று சொல்லுவார். உண்மைதான். ஒரு மனிதன் எப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறான், எத்தகைய பயணத்தை அவன் பயணித்தான் என்று எண்ணி பார்ப்பதற்கும் திரும்பி பார்ப்பதற்கும், அவனுடைய பயண பாதை சரியாக இருக்கிறதா, இறைவனுக்கு, இறைவனுடைய திருவுள்ளத்திற்கு சரியாக இருக்கிறதா என்று எண்ணி பார்ப்பதும் தான் உண்மையான ஜெபம். மற்ற ஜெபங்கள் எல்லாம் அதற்கு உதவி செய்ய வேண்டும். எனவே நம் உள்ளார்ந்த ஜெபம், உள்ளார்ந்த வேட்கை தான் உண்மையான ஜெபம். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த முதல் வாசகத்திலே பார்த்தோம், அன்னாள் அவளுக்கு மிகப்பெரிய குறையாக இருந்தது, பிள்ளை பேறு இல்லை, வயதாகிவிட்டது. அந்த காலகட்டத்திலே பிள்ளை இல்லை என்றால் அது கடவுளுடைய சாபம், இவள் ஏதோ தவறு செய்து விட்டாள், எனவேதான் கடவுள் அந்த வரத்தை கொடுக்கவில்லை என்று இழிவாக பேசினார்கள். அந்த இழிவில் இருந்து என்னை காக்க வேண்டும் என்று அந்த வயது முதிர்ந்த நிலையிலும் அவர் முணுமுணுத்தாள், உதடுகள் முணுமுணுத்தன. பல நேரங்களிலே பார்ப்போம், குடிகாரர்கள் ஏதோ சொல்ல அவர்கள் நினைப்பார்கள், வார்த்தைகள் ஒன்று வராது, ஆனால் உதடுகள் அணையும் அமைந்து. அப்படி அந்த உதடுகள் வேகமாக வார்த்தைகளை உச்சரிப்பதாக தெரிகிறது, ஆனால் வார்த்தை ஒன்றும் வரவில்லை. அப்பொழுது ஏலி அந்த இறைவாக்கினர், குடிகாரி, குடிகாரி, இப்பொழுது கடவுள் முன்னிலையில் இருந்து என்ன ஜபம் செய்கிறார், கடவுள் எப்படி கேட்பாள், இப்படி குடிகாரியாக இருந்தால் உலர்கிறாள் பால், ஒரு வார்த்தையும் வரவில்லை என்றெல்லாம் மனதிலே திட்டிக் கொண்டு அதை அவளிடம் வெளிப்படுத்துகிறார். அந்த அன்னாள் அமைதியாக, தலைவரே, நான் குடிகாரி அல்ல, என்னுடைய உள்ளத்தின் வேட்கையை நான் ஆண்டவரிடம் உள்ளத்திலிருந்து வெளிப்படுத்தினேன். என்ன அந்த வேட்கை, எனக்கோ இந்த சமுதாயத்திலே என்னை கடவுளின் சாபம் பெற்றவளாக இழிநிலையாக கருதுகிறார்கள், அந்த சாபத்தை நீக்க எனக்கு ஒரு மகனை தர வேண்டும், அப்படி அந்த தருகின்ற மகனை ஆண்டவருக்கே நான் ஒப்படைத்து விடுவேன் என்று ஜெபித்தேன் என்று சொல்கிறார். அத்தகைய மகன்தான் சாமுவேல். அவள் சொன்னது போல அந்த ஏழு இறைவாக்கினரிடம் சிறு பிள்ளையிலேயே ஒப்படைக்கிறார் என்பதை பார்க்கிறோம். எனவே அந்த ஜெபம், ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் உள்ளார்ந்த ஜெபத்தை கேட்டு தருகிறார் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன, நம்முடைய வாழ்க்கை அனுபவங்களும் இருக்கின்றன. நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், அந்த கடவுள் இறைமகன் இயேசு எதை செய்தாலும் ஆண்டவருடைய திருவுளம், தந்தையினுடைய திருவுளத்தை தேர்ந்து தெளிந்து செய்தார், அதற்காக தனிமையிலே ஜெபித்தார் என்பதை பார்க்கிறோம். இந்த ஜெபம் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவை பலப்படுத்துகிறது, அந்த நம்முடைய உள்ளத்தை நிறைக்கிறது. நிறைவான உள்ளத்திலே எத்தகைய துன்பங்கள், தோல்விகள், போராட்டங்கள் இப்படி வந்தாலும் அவற்றை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தியை அந்த ஜபத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு அருளுகிறார் என்பதைத்தான் இன்றைய வாசகங்களிலே பார்த்தோம். இறைமகன் இயேசு அப்படி ஜெபித்து தந்தையின் திருவுளத்தை, லட்சியத்தை எந்த அளவிற்கு என்றால் உணவாக அவர் கருதினார் என்பதையும் பார்க்கிறோம். அப்படி ஜெபித்து விட்டுத்தான் அவர் ஒவ்வொரு அந்த சாபத்து நாளிலும் அருகிலே இருக்கின்ற ஆலயத்திற்கு சென்று அங்கே ஜெபிப்பது உண்டு, அந்த ஏட்டுச் சுருளை வாசிப்பது உண்டு. ஆனால் அன்று அவர் வாசிக்கின்ற பொழுது அதிகாரம் தோரணை அவரிடம் இருந்தது. அதற்கு அதை பார்த்து அங்கிருந்த ஒரு மனிதர் சொல்கிறார், அழகையால் பீடிக்கப்பட்ட மனிதர், இயேசுவை, உம்மை பற்றி எனக்கு தெரியும், ஏன் இங்கு வந்து எங்களை துன்பப்படுத்துகிறீர் என்று கேட்கிறார். இதை கேட்டவுடன் சிறு வயதில் எனக்கு ஒரு நினைவு வருகிறது. 4ஆம் வயது படித்துக் கொண்டிருந்தேன். எங்களுடைய பெரியப்பா மகளுக்கு பேய் பிடித்து விட்டது என்று அந்த சிற்ற ஆலயத்திலே வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய கோயிலுப்பிள்ளை தைரியமானவர், அவர் அதை விரட்டுகிறார். விளக்க மாதலெல்லாம் அடித்தார், வெறுக்கலங்குச்சிலாம் அடித்தார், யாருமே பக்கத்தில் போகலை, தள்ளி நின்னாங்க. நான் மட்டும் சின்ன பையன், அவர் போய் கட்டி கட்டி கொடுத்தேன், என்னன்னு தெரியல, இந்த விளக்க மாற கட்டி கொடுத்தேன், அடிக்கு எங்கள் அக்கா தான் வேணும், அடிக்கிறது கட்டி கட்டி கொடுக்குறேன். எனக்கு புரியவே இல்லை, அது வேற பாசையெல்லாம் பேசுது. வீட்டுக்கு வந்தோடனே அந்த வேதங்கிற ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்களோ அந்த அம்மா தான் பிடிச்சிருக்குது, என்னன்னு சொல்லுது, பேசுது, நிறைய மொழிகள்லாம் பேசுது, அந்த அக்காவுக்கு தெரியாது அதெல்லாம். அப்புறம் நான் கேட்டேன், இவ்வளோ தூரம் தைரியமாக இருக்கிறீங்க எல்லாரும், யாருமே பக்கத்தில் வரலை, ஏன் பயப்படுறாங்க, பேய்க்கு பயமா அப்படின்னு கேட்டேன். அப்போ எங்கள் மாமா சொன்னார், இல்லை மாப்பிள்ளை, பயம்லாம் ஒன்றும் இல்லை, அது பக்கத்தில் போனோம்னா ஏதாவது சொல்லி விட்டுறோம், குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்கிறோம்,
அதனால தான் பக்கத்தில் போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஒன்று பயந்துக்கிட்டு இல்லை, அது போனால் எதாவது கொண்டக்க மாட்டக்க சொல்லி விட்றோம், குடும்பத்துலேயும் பிரச்சனையை உருவாக்கி விட்டுறோம். உண்மையை சொல்லி எல்லாம் நம்புவாங்க, பேய் உண்மையே சொல்லுது அப்படின்னு நம்புவாங்க, அதனால் பல பிரச்சனை வந்துடும். அதனால் தைரியமாக இருக்கிறவங்க கூட பக்கத்தில் போகமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை பல நாட்கள் கழித்து தான் எனக்கு அது புரிந்தது, உண்மைதான். பேய் பிடிச்சி ஒருத்தன் வந்தான்னா போகமாட்டாங்க, அது அவனுக்கு பயந்துக்கிட்டுன்னு இல்லை, அவன் ஏதாவது சொல்லுவான் பக்கத்தில் உள்ள நம்பிடுவாங்க, பிரச்சனை குடும்பத்தில் மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் பிரச்சனை ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போகமாட்டாங்க. ஆனால் இன்று அந்த பேய் வந்து அந்த ஆண்டவர் இயேசுவை கண்டுகொண்டது. அவங்க பல நேரங்களில் உண்மையை பேசுவாங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. எனவே அந்த உண்மையான கிறிஸ்துவை அது கண்டுகொண்டது, ஆனால் அவர்கள் அந்த மக்கள் கண்டுகொள்ளவில்லை. எனவே அந்த இயேசுவை அதுவும் வெளிப்படுத்தியது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த இறைமகன் இயேசுவிடம் நாம் ஜெபிக்கின்ற பொழுது உள்ளார்ந்த ஜெபம், உள்ளார்ந்த வேட்கை அந்த ஜெபத்தை நிச்சயமாக கேட்பார். அந்த அன்னாளுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர், அந்த அன்னை தெரசாவினுடைய ஜெபத்தை கேட்டு வழிகாட்டியவர், அபிரஹாம் லிங்கனுக்கு ஒரு பெரிய மாபெரும் பிரச்சனையாக இருந்ததை தீர்த்து உலகளாவிய அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய, தேர்ந்து தெளியக்கூடிய ஆற்றலை கொடுத்தவர். நமக்கும் இந்த நவநாளிலே ஜெபிக்கின்ற நமக்கும் அத்தகைய ஆற்றலையும் சக்தியையும் கொடுப்பார். எனவே இந்த நவநாளிலே லூர்தன்னை வழியாக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம், நம்முடைய தேவைகளை நிச்சயமாக பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்க திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.